வெல்கம் டு ரெசிபி மோட். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற வீடியோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்காரவடிசல்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கால் கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். சேம் அதே கப்பில் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கு நடுவில் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலை வந்து நம்ம அடுப்பில் தண்ணி ஊற்றாமல் கல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கோம்லேருந்து அரிசி பருப்பு இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த அரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்லையே தான் வந்து காய்ச்சி நல்லா வேக வச்சு எடுக்கணும். நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை. இந்த பாலுக்கு தேவையான தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கோம். இப்போ பால்லேயே வந்து இப்போ இந்த சாதம் வேக விடுற மாதிரி இது வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இது கொஞ்சம் அரை வேக்காடு வெந்திருக்கு. இன்னும் வேகணும். நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள் பருப்போட தெரியுது அவங்களுக்கு. அரிசி இன்னும் வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நம்ம நல்லா அந்த கரண்டிலேயே வந்து நல்லா அதை வந்து நல்லா நசுக்கிக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு வெள்ளத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தூள் பண்ணி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. கட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆகிடும். தூள் பண்ணி அளந்து எடுக்கும்போது உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த தூள் பண்ண வெள்ளத்தை 2 கப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி அந்த வெள்ளம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதனால் வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெள்ளம் கரையட்டும். உடனே வெள்ளம் கரைஞ்சதுமே இறக்கிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ வந்து இந்த வெள்ளத்துடைய பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான், பொங்கல் அன்றைக்கி வந்து நம்ம சக்கரை பொங்கல் மட்டும்தான் செய்கிறோம். ஸோ நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த பொங்கலுக்கு நம்ம இதை செஞ்சு பார்ப்போம். அக்காரவடிசல் சொல்லிவிட்டு இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா அந்த லவங்கம் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் 1 லவங்கமும் 2 ஏலக்காவும் தூள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சாதம்லாம் பாருங்கள் நல்லா உடஞ்சி பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி கடலை பருப்பு மட்டும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும். அது நல்லா கடிப்படும் போது டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பொங்கலுக்கு இதை செஞ்சு பார்ப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் நெய் வந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றி காய்ச்ச வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி அதில் போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வறுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரை ஆகி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நெய்யோடு நம்ம இந்த முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணி போடும்போது சக்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம பருப்புலாம் போடுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லா இதை நல்லா இந்த திராட்சையெல்லாம் போட்டோன்னா நல்லா சிவந்து வந்துட்டுருக்கு. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சக்கரை பொங்கலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்கிற சக்கரை பொங்கலுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான அந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப ஃபேமஸாக அந்த ஐயங்கார் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வாங்க கோயிலுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா திராட்சை நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கலே அக்காரவடிசல் அதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாசிப்பருப்பு பாயசம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த பொங்கலுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும் அது. இப்போ பாருங்கள் இது பார்க்குறது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்கும் இல்லாத மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரி நல்லா திக்னஸ் ஆகிடும். பாருங்கள் நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அது. இப்போ இந்த திராட்சை முந்திரி பாதாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் அக்காரை வரிசை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதே தான் செய்வீங்க, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த பொங்கலுக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய